நீங்கள் ட்ரை ஷாம்பு போட்டு குளிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா உடனே அதை நிப்பாட்டுங்க. ஏன் அப்படின்னா, அதாவது இப்போ ரீசெண்டாக அக்டோபர் 2021 முன்னாடி வரையும் உருவாக்குன ட்ரை ஷாம்புல வந்து பார்த்தோம் அப்படின்னா, டவ், நெக்ஸாஸ் இந்த மாதிரியான சில காஸ்ட்லியான பிராண்ட்லலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பென்ஜன் அப்படின்ற ஒரு கொடுமையான வேதிப்பொருள் வந்து அதிக அளவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எவ்வளவு இருக்குது அப்படின்னா 54% இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் எல்லாம் மனுஷங்களே பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு பெரிய பட்டியல் இருக்குது. அந்த பட்டியலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான வேதிப்பொருளாக என்ன இருக்குது அப்படின்னா இந்த பென்ஜன் தான் இருக்குது. இதை யூஸ் பண்ணுறனால என்ன தான் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா, அதாவது இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா பிளட் ரிலேட்டடாக எல்லா டிசீஸுமே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷலி கேன்சர் கூட வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது, அதனால் நீங்கள் இதை அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்தோம்னா, இதை உருவாக்கக்கூடிய யூனிலிவர் நிறுவனமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எங்களோட ப்ராடக்ட் எல்லாத்தையுமே நான் வந்து மறுபடியும் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதை தாண்டி இன்னொன்று, அவங்களோட வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய ப்ராடக்ட் வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை ஃபுல்லாமே என்ன பண்ணுறது, எப்படி ரிட்டர்ன் பண்ணுறது அப்படின்றக்கான தகவலுமே அவங்க கொடுக்குறாங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வச்சிருக்க பொருட்களை வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க. இன்னொன்று, உங்களுக்கு தெரிஞ்சவங்க வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களும் யூஸ் பண்ண வேணான்னு சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த தகவலை வந்துட்டு ரொம்ப பரப்புங்க. ஏன் அப்படின்னா, இது 54% இருக்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லைட்டாக பயன்படுத்தினா கூட ஏதோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும், ஹெல்த் ரிலேட்டடான ஏதோ ஒரு இஷ்யூஸை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த செய்தியை பரப்புங்க, நீங்களும் பாதுகாப்பாக இருங்க.